ஹலோ நண்பர்களே, நான் ஜோஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது கார் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காரோட பெயிண்ட் வந்து பல வருஷம் அப்படியே புதுசு மாதிரி அப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் ஒரு புது கார் வாங்கிட்டு அதை வந்து சில வருஷம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து புதுசு மாதிரியே விற்றுருக்கேன். அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடை வந்து WWW ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய்ப், வாஷ், வேக்ஸ், துடைக்கணும், கழுவணும், வேக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்ஸ் வந்து ஓட்டுறதை விட நிறுத்தி வைக்கிற டைம் தான் நிறைய இருக்கும். அந்த நிறுத்தி வைக்கிற நேரத்தில் வந்து நம்ம வந்து இப்போ சூரிய வெளிச்சத்துக்கும் அட்மாஸ்ஃபியரோட மற்ற கண்டிஷன்ஸுக்கும் பனி தூசி இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு நாளடைவில் வந்து பெயிண்ட்டை வந்து டேமேஜ் பண்ணோம். அதனால் வந்து ஒரு ஓப்பன் என்வாயன்மெண்ட்டில் நிறுத்தாமல் கவர்ட் பார்க்கிங்கில் நிறுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பெயிண்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும். மழை இல்லாத ஒரு ட்ரை கண்டிஷன்ஸில் வந்து வண்டியை வந்து ஒரு நல்ல மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சா மட்டும் போதும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் நமக்கு. இல்லை நமக்கு வந்து வண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டர்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு டேம்ப்ட் கிளாத், கொஞ்சம் ஈரமான துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா ட்ரை பண்ணி தொடச்சி எடுத்துடணும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஈரமான துணி, ஒரு அரை பக்கெட் தண்ணி போதும், ஈரமான துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ட்ரை கிளாத் வச்சு ட்ரை பண்ணி விட்டோம் அப்படின்னா வண்டி நீட்டாக இருக்கும். மாதம் ஒரு முறை கொஞ்சம் வந்து ஒரு ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணி வேக்ஸ் கிடைக்கும். அந்த வேக்ஸ் வச்சு நம்மளாவே சொந்தமாகவே வேக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரொட்டீனாக பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து காரை வந்து ஒரு ஸ்பாக் எடுத்துகிட்டு போய் ஒரு மைல் ரப்பிங், ரொம்ப டீப்பாக ரப் பண்ண வேண்டாம், ஒரு மைல் ரப்பிங் பண்ணி அவங்களோட வேக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப வருஷம் அப்படியே வந்து வண்டி பளபளா அப்படின்னு நீட்டாகவே இருக்கும். செராமிக் கோட்டிங் எல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எசென்ஷியல்னு இல்லை. நமக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா செராமிக் கோட்டிங்கும் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த நம்ம வேக்ஸ் ஒரு மாதம் ஒரு முறை வேக்ஸ் பண்ணுற அந்த ரிக்குயர்மெண்ட் இருக்காது. அது பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க அதையும் பண்ணிக்கோங்க. பிபிஎஃப் எல்லாம் வேணுமா கண்டிப்பாக அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக வேணும்னு சொல்ல மாட்டேன். அது கொஞ்சம் சின்ன கார்ஸுக்கு வந்து அஃபோர்ட் பண்ணுறது கொஞ்சம் ப்ரொஹிபிட்டிவ்லி எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. எக்ஸாட்டிக் கார்ஸுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட ரீபெயிண்டிங் காஸ்ட்டெல்லாம் ரொம்ப இருக்கும். சின்ன கார்ஸுக்கு வந்து சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட வந்து ரீபெயிண்டிங் காஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. ரொம்ப தேவைப்படுறவங்க மட்டும், அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க மட்டும் பிபிஎஃப் வந்து அவனா யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம எங்கேயாவது பார்க் பண்ணியிருக்கும் போது வந்து பேர்ட் டிராப்பிங், பறவை எச்சம் வந்து கார் மேலே விழுந்துச்சு அப்படின்னா நம்ம எப்போ பார்க்குறோமோ பார்த்த உடனே அதை வந்து தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணிடுறது நல்லது. இல்லை அடுத்த நாள் கழுவிக்கலாம் அப்படின்னு ட்ரையாக விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பெயிண்ட் அரிச்சிடும். அதை வந்து கண்டிப்பாக ரீபெயிண்ட் பண்ணால் தான் சரியாகிற அளவுக்கு கண்டிஷனில் கொண்டு போயிடும். இது மட்டும் பார்த்தா கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. கார் வந்து ஒரு 5 வருஷம் பழசாகும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல பெயிண்டர்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது ஒரு பெயிண்ட் ஃபுல்லாக எங்கேயா இருக்குது அப்படின்னா, எல்லாம் ஒரு ரீபெயிண்டிங் எங்கேயாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள வந்து மொத்தமாக ஒரு பேக்கேஜாகவே வாங்கிட்டு அதை வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிடுங்க. திருப்பி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் கார் வந்து அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். பெயின் மெயின்டெனன்ஸில் இதெல்லாம் தான் மேஜர் ஸ்டெப்ஸ். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கார் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இதை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் வேறு வீடியோஸோடு பார்ப்போம்.